அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். ஜெயலலிதாவும் இல்லை, சசிகலாவும் இல்லை, இனிமே இந்த தொலைக்காட்சி எதனால அதிமுக கட்சிக்கு செயல்படணும் அப்படின்றத உணர்ந்து ஜெயா டிவியுடைய சிஓவான விவேக் ஜெயராமன் அவர்கள் பாத்தீங்கன்னா தற்போது நாம் தமிழ் கட்சிக்கும் சீமானுக்கும் சாதகமான ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அது என்னன்றது முழுமையா பார்க்க போறோம், வாங்க பாக்கலாம். பொதுவாகவே நாம் தமிழ் கட்சியுடைய ஆதரவாளர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே மனக்கவலை என்ன அப்படின்னா, நாம் தமிழ் கட்சிக்குன்னு சொந்தமாக ஒரு தொலைக்காட்சி இல்லை அப்படின்றதான் இருக்கு. ஏன்னா இன்னமும் 30% படிப்பறிவு இல்லாத பாமர மக்கள் பாத்தீங்கன்னா வெறும் நியூஸ் தொலைக்காட்சிகளை மட்டுமே பார்த்து தமிழ்நாட்டில் என்ன நடக்குது அப்படின்ற நிலவரங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. மீதம் இருக்க 70% பேர் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் போன் பயனாளர்களாக இருக்க காரணத்தினால அவங்க எல்லோருமே யூடியூப்பை பார்த்தோ இல்லை பிற செய்தி ஊடகங்களை பார்த்தோ நியூஸை தெரிஞ்சுக்க முடியும். இந்த 30% மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய மனக்கவலையே நாம் தமிழ் கட்சி எப்போதான் ஒரு சொந்த தொலைக்காட்சி ஆரம்பிப்பாங்க அப்படின்றதாக இருக்கு. இந்த ஒரு கவலையை போக்கும் விதமாக ஜெயா டிவியோட சிஓ பார்த்தீங்கன்னா ஒரு அதிரடியான முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஜெயா டிவி அப்படின்றது அதிமுகவுக்கு சாதகமான ஒரு தொலைக்காட்சி அப்படின்னும் அதிமுகவுடைய சொந்த தொலைக்காட்சி அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பின்னர் இந்த தொலைக்காட்சிக்கு சிஓவாக மாறி இருக்கிறது யாரு அப்படின்னா சசிகலாவுடைய அண்ணன் மகனான விவேக் ஜெயராமன் அவர்கள் தான். தற்போது ஜெயலலிதாவும் இல்ல சசிகலாவும் அரசியல்ல இல்ல அப்படின்ற காரணத்தினால விவேக் ஜெயராமன் அவர்கள் பாத்தீங்கன்னா இனிமே நம்மளுடைய ஜெயா டிவி அப்படின்றது அதிகமான டிஆர்பியும் அதிகமான வருமானத்தையும் ஈட்டுறதுக்கு மட்டுமே குறிக்கோளாக இருக்குமே தவிர இனிமே அதிமுக கட்சிக்கு சாதகமாக நம்ம செயல்பட வேணாம் அப்படின்றத உணர்ந்து தமிழ்நாட்டில் அனைத்து மக்களுமே விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு செய்தியை நாம் தமிழ் கட்சி குறித்தே இருக்கிறதுனால இனிமே நம்ம நாம் தமிழ் கட்சிக்கும் சீமானுக்கும் ஆதரவாக செயல்படலாம் அப்படின்ற ஒரு முடிவை விவேக் ஜெயராமன் அவர்கள் பாத்தீங்கன்னா ஜெயா டிவியோட நிர்வாகிகளுக்கு சொல்லியிருக்காரு. இதனுடைய ஒரு வெளிப்பாடு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இனி வரும் காலங்களில் நாம் தமிழ் கட்சியுடைய பொதுக்கூட்டம், ஆர்ப்பாட்டம், வீர வணக்கம் மற்றும் மக்களை நேரில் சென்று சந்திக்கும் நிகழ்ச்சி இவை அனைத்தையுமே லைவ்ல ஜெயா டிவி கவர் பண்ண போறாங்க அப்படின்றது நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவலாக இருக்கு. என்னதான் இப்போ நிறைய நியூஸ் சேனல்கள் சீமானை குறித்த நியூஸை போட்டாலுமே அவங்களுடைய விருப்பு வெறுப்புக்கு ஏற்ற மாதிரி வெட்டியும் ஒட்டியும் மட்டுமே போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அவர் என்னதான் பேசுறாரு அப்படின்ற ஒரு முழு நிகழ்வை இன்னமும் போடாம தான் இருந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை பூர்த்தி பண்ற விதமாக ஜெயா டிவியோட இந்த முடிவு அப்படின்றது நாம் தமிழ் கட்சியோட நிர்வாகிகளுக்கு பெரிய சந்தோஷத்தை அளிக்குது அப்படின்னு சொல்லலாம். மேலும் இனி வரும் காலங்களில் மீதம் இருக்க 30% மக்கள் பாத்தீங்கன்னா நியூஸ் தொலைக்காட்சிகளே நாம் தமிழ் கட்சி குறித்த நியூஸை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றது ஜெயா டிவி வெளியிட போற செய்தியாக இருக்கு. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.